இந்த சல்மன் மீஸ் எப்படி வெட்ட போகணுன்னு தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இந்த சுறா எப்படி வெட்டுறது, சுறா தலையெடுத்து எப்படி வர சுண்டுறதுன்றதுன்னு காட்ட போகிறேன். அதோட இந்த சல்மன் மீன், இந்த எப்பயுமே உங்களுக்கு தெரியும் சல்மன் மீன் மிகவும் ஆரோக்கியமான மீன், எந்த வயதிலேயும் எவ்வளவும் சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவில் மீன் ஒன்று தான் நாங்கள் எப்போவுமே எவ்வளவுமே சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவில் மீன் தான் சாப்பிட வேண்டிய உணவில் மீன் முக்கியமானது உண்டு. இந்த சல்மன் மீன் எப்படி நான் இப்போ துண்டு துண்டாக விட்ட போனண்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது இவ்வளவு ஒரே நாளில் சமைக்க இயலாது. அப்போ நான் வெட்டி வைக்க போகிறேன் கொஞ்சம். எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களை தீபாஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைல்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு பெரிய மீனை வேண்டினால் வெட்டுறது எப்படி என்றதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பொதுவாக சல்மன் மீன் இப்படி பெருசு நான் வேண்டுவதில்லை. அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி அளவாக வெட்டின மீனையே வேண்டுவது. இப்படி பெரிய மீன் நான் வேண்டதுக்கான காரணம், இப்போ திருப்பி ரெண்டாவது லாக்டவுன் டே. அப்போ லாக்டவுன் டேயில் அடிக்கடி கடைக்கு போவதால் நாங்கள் வைரஸ்லேருந்து தப்பிக்கொள்ளலாமண்டு 4-5 நாளுக்கு வச்சு சமைக்கக்கூடியதுக்கு நான் 2 பெரிய மீன் வேண்டியிருந்தேன். ஒன்று சுறா, ஒன்று சல்மன். இந்த சல்மன் மீன் முதல்ல எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். எல்லா மீனும் ஒரே மாதிரி தான் வெட்டுறது, இருந்தாலும் சல்மன் இடைய கொஞ்சம் ஈஸி வெட்டுறது, சாஃப்டான மீன். முதல்ல எல்லா மீனுக்குமே செதில் இருக்கும், கூடுதலான மீனுக்கு செதில் இருக்கும். செதில வடிவாக எல்லா பக்கம் வடிவாக நீங்கள் செதில நோண்டிக்கு வால்லேருந்து தலை பக்கமாக நோண்டி செதில தட்டி போட்டு தலையை வெட்டி எடுங்க. முதல்ல தலையை பெட்டி போகிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். தலையை வெட்டி போட்டு இப்படி இந்த ஷேப்பில் வெட்டுங்க. இந்த ஷேப்பில் வெட்டிட்டு அதை ரெண்டாக குறுக்காக வெட்டி வெட்டலாம். ஏன்னாண்டா சல்மன் மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை திருப்பி ரெண்டாக வெட்டுவேன். இந்த ஷேப்பில் வெட்டி நீங்கள் வெட்டியும் பாவிக்கல். வெட்டுற மெதட் வந்து 2 விதமாகத்தான் இப்போ காட்ட போகிறோம். அந்த ஷேப்பிலையும் வெட்டலாம், அல்லாட்டி இது இன்னும் ஒரு மெதட். இங்கே பாருங்க, இப்போ அந்த எலும்பு மீன், இந்த எலும்புக்கு நடு எலும்புக்கு பக்கத்தால் அப்படியே கத்தியை வச்சு மீனுக்கு குறுக்க வெட்டுறது, அதாவது தலையை வெட்டி போட்டு அப்படியே இந்த மெதட்லேயே இப்படியே குறுக்க வெட்டலாம். நான் தலை வெட்டிட்டு 2 துண்டு உங்களுக்கு அந்த மெதடில் வெட்டி காட்டினேன். இப்போ இப்படியும் இந்த மெதட்லேயும் வெட்டலாம். அப்படியே குறுக்க வெட்டும் போது சாதாரணமாக கடையில் இங்கில் இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டும் போது இந்த மெதட்லாம் இருக்கும் பாருங்க. இந்த மீன் முள் நடு முள்ளுக்கு மேல் பக்கம் அந்த முள் சைட்டோடையே வெட்டி கொண்டு வாங்க. பொதுவாக அந்த மீனுக்கு வந்து எலும்புன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மீன் எலும்பில்லை, மீன் முள் முள்ளுக்கு மேல் பக்கமாக சைட்டோட வெட்டலாம். இப்படி குறுக்க வெட்டினா போல பாருங்க. இப்போ இந்த அதாவது குறுக்கு பாட்டில் டெண்டா மீனை வெட்டிட்டு இதே பிறகு நீங்கள் சமைக்கிறதுக்கு ஏற்ற சைஸாக இப்படி குறுக்க திருப்பி சின்ன சின்ன பீஸாக வெட்டலாம் பாருங்க. இப்படி வெட்டுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் தோல் உரிக்கிறது என்ன மெதட்டு இதில் காட்ட போகிறேன். தோல் உரிக்கிறதும் ஈஸியாக தான் இருக்குது சல்மன் மீன். இந்த இப்படி வெட்டின மீனை நீங்கள் ரெண்டாக இடையில வெட்டினாலும் சரிதான். இப்போ அந்த மெதட் தான் வரும். அப்படி வெட்டினாலும் ஒரே மெதட் தான், இந்த இப்படி வெட்டினாலும் ஒரே மெதட் தான் பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியாதன் படி வெட்டலாம். இப்போ தோல் உரிக்கிற மெதட்டை பாருங்க. தோலை லேசாக நுனியில் ஒரு கொஞ்சமாக வெட்டிட்டு அதை அப்படியே கத்தியாக பின்னோ உங்களோட ஒரு கையால் இடக்கையால் தோலை இழுத்து கொண்டு கத்தியை கீழ் நோக்கி கொஞ்சம் கீழ் நோக்கியும் உங்களுக்கு எதிர்ப்பக்கமாக கத்தியை தள்ளி பிடித்து கொண்டு போக. இப்போ பாருங்க, இந்த கத்தியை நண்டு பிடிக்கிறனு பாருங்க. கத்தியை கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக இருக்கணும், மீனை நோக்கி எதிர்ப்பக்கமாக தள்ளி கொண்டு போகும்போது தோலை ஒரு கையால் பிடிச்சி இழுக்கவும் வேணும். அதாவது சல்மன் மீன் தோலும் மெல்லீஸு, சல்மன் மீனும் சொப்டான மீன். தோல் வெட்டுறது மிகவும் சுலபம். பொதுவாக நான் கிழமையில 2 நாள் அல்லது 1 நாள் தினம் சல்மன் மீன் சமைப்பது. எல்லாருக்குமே தெரியும் சல்மன் மீனில் தான் விட்டமின் டி இருக்குது, அதோட ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற நாடி, அதிக சத்து நிறைஞ்ச மீன் இப்போ சல்மன் மீன் என்ற நாடி.
கிழமையில் ஒரு நாள் செல்மன் மீன் காய்ச்சுவாது. இப்போ பாருங்க, அந்த தோலை இவ்வளவு ஈஸியாக வெட்டலாமண்டு நுனியில் மெதுவாக அப்படி விரலால் பிடிக்கக்கூடிய அளவை பிடிச்சி கொண்டு கத்திய எதிர்பக்கமாக வெட்டும்போது ஈஸியாக வெட்டலாம். அடுத்தது பாருங்க, இது வால் துண்டு, நல்லா அடித்துண்டு. அது அப்படியே உங்களுக்கு பெரிய பீஸாக போடலாம், அதை ரெண்டு துண்டாம் வெட்டலாம். அடித்துண்டன்னைக்க கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் தோல், இருந்தாலும் ஈஸி தான். செல்மன் மீன் தோல் உரிக்கிறது ஈஸி தான். இப்போ நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், இது சுறா. சுறா குழம்பு, சுறா தலை வர வைக்கலாம். ஆனால் அந்த தலை வர வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் சுறா குழம்பு பார்த்துருப்பீங்கள், அது இந்த சுறாவில் தான் இந்த குழம்பு வச்சுட்டு நான் அந்த வீடியோ முன்னுக்கு போட்டேனேன். தலை நான் வர சுண்டினான், ஆனால் வீடியோவில் போடல. அடுத்த முறை நான் சுறா பண்ணும் போது உங்களுக்கு சுறா வர வீடியோவில் போடுறேன். இப்போ சுறா வந்து நீங்கள் அதுக்கு செதில் இல்லையே, அது செட்டி எடுத்தான் முதல்ல வெட்டி எடுத்துட்டு போட்டு சுறாவும் வந்து இப்படி நீங்கள் ரெண்டு இஞ்சி சைஸில் முதல்ல இப்படி சிலிண்டர் ஷேப்பில் வெட்டுங்கோ. ரெண்டு இஞ்சி ஷேப் பண்ணால் தான் தோல் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரெண்டு இஞ்சி அகலத்தில் வெட்டிட்டு, ஆனால் சுறா வேண்டும்போது பெரிய சுறா வேண்டுற விட இப்படி இந்த சைஸ் சுறா வெட்டுறது மீசி டேஸ்டாகவும் இருக்கும். பால் சுறா, பேபி சுறா இந்த ஷேப்பிலேயே இந்த சைஸ்லேயே நீங்கள் சுறா வேணுங்க. நான் கென நாளை பிறகு முழு சுறா வேண்டி இருக்கிறேன். பொதுவாக மீன் கடையில் போய் அப்போ தேவை களவாக தான் வேண்டுறது. இப்போ பாருங்க, சுறா தோலையும் அதே மாதிரி தான் வெட்டுறேன். நான் அப்படியே இந்த உருண்டையாக அப்படியே உருண்டு கொண்டு வரும், அப்படியே வெட்டி கொண்டு. சுறாத்தோல் கொஞ்சம் சரியான கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏனெண்டா தோல் மொத்தம் அதோட அந்த தோலும் தசையும் அப்படியே ஹார்டாக ஸ்டிக் பண்ணின மாதிரி இருக்கும். அதை வெட்டி எடுக்கிற கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா முதல் டைம் வெட்டும்போது தான் அது கஷ்டமாக இருக்கும், பிற அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இருந்தாலும் அந்த செல்மன் மீனை விட செல்மன் மீனும் மீனும் சாப்பிட்டு தோலும் சாப்பிட்டு இது சுறா தோல் மொத்தம் அதனால தான் சுறாவோட ஒட்டி இருக்கிற மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தது மாதிரியே ஒரு கையால் தோலை உங்களை நோக்கி இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சி கத்திய மெட்ட பக்கமாக அமர்த்தி கொண்டு தள்ளி பிடிக்கும்போது ஈஸியாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்களும் இப்படி இந்த சைஸ்லேயே சுறாவை வேண்டி, இப்போ அதிகமாக சில நேரம் கூட சமைக்கிறேன்டா முழு சுறாவை வேண்டி இப்படி சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் வேண்டி வெட்டி பாருங்கோ. சுறா தோலை உரித்து போட்டு பிறகு அதை நீங்கள் உங்களோட சமைக்கிற கேட்ட சைஸில் சின்ன சின்னனாக, பொதுவாக சுறா வந்து சின்ன சின்னனாக வெட்டித்தான் சமைக்கிறது. இப்படி சின்ன சின்னனாக திருப்பி தோலை உரித்து போட்டு தான் நீங்கள் வெட்டுங்க. இதே சுறா தான் நான் உங்களுக்கு இப்போ சுறா குழம்பு, இதுக்கு முதல் நான் சுறா குழம்பு போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்க.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.